வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த விசிட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, 19,850 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு தொடங்கி வைக்கிறதுக்காக வராரு. அதாவது திருச்சி விமான நிலையத்தில் ஒரு முகப்பு அமைச்சிருக்காங்க, அதை திறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாலேருந்து ஆரம்பித்து ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராமையே திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் வச்சுருக்காரு. இதோட மொத்த மதிப்பு, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு சார்பாக இந்த நலத்திட்டங்களை எல்லாம் ஓப்பன் பண்ணுறதான மொத்த மதிப்பு தான் 19,850 கோடி. இந்த பர்பஸை வந்து ஒரு சில பேர் வந்து அரசியல் ரீதியாக திரிச்சு கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டர் ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஏற்கனவே ரீசன்ட் டைம்ஸில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. அதாவது பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது கோபேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதை ஸ்பெசிஃபிக்காக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கட்சிகளோட ஐடி விங் தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அது எந்த கட்சியோட ஐடி விங்னு பார்த்தா திமுகவோட ஐடி விங் தான் இதை பண்ணுறாங்க. இப்போ இதில் இஷ்யூ என்ன அப்படின்னா, அவர் யார் அப்படின்னா பாஜகவோட கட்சி தலைவர் கிடையாது, இல்லை பாஜகவோட ஒரு மெம்பர் கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு விசிட்டுக்கு வராரு அப்படின்னா அவர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், பாரத்தோட பிரைம் மினிஸ்டராக அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கிறாரு. ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா கோபேக் மோடி, கோபேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த விஷயத்தை நான் வந்து அருணாச்சல் பிரதேஷ் விசிட்டோட கம்பேர் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அருணாச்சல் பிரதேஷுக்கு போனால் சைனாவிலேருந்து எதிர்ப்பு வரும். காரணம் என்ன அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷோட பார்டர் சைனாவை ஷேர் பண்ணுறாங்க. அதனால் அருணாச்சல் பிரதேஷையே சைனா வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. என்டையர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற என்டையர் அருணாச்சல் பிரதேஷும் சைனாவுக்கு சொந்தம். அதனால் சைனா சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பும். எந்த எதிர்ப்புன்னா, மக்கள்கிட்ட இருந்து அந்த எதிர்ப்பு கிடையாது, கவர்மெண்ட் கிட்ட இருந்தே எதிர்ப்பு வரும். சைனாவோட டிஃபென்ஸ்லேருந்து யாராவது பேசுவாங்க, சைனாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து யாராவது பேசுவாங்க, இப்படி யாராவது ஒரு எதிர்ப்பு கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சைனாவுக்கு ஸ்டேட் விசிட்டுக்கு போனால், அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக பார்க்க போனால் இந்த இது நடக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு. தமிழ்நாடு அஸ் ஆஃப் நவ் இந்தியா மேப்புக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம்தான். அப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு மாநிலத்துக்கு மட்டும் அவர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, சதரன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கும் சேர்த்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர். என்டையர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அவர் நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்னா வேற. இப்போ 2024 மக்களவைத் தேர்தல் வரப்போகுது, அந்த மக்களவைத் தேர்தலோட பிரச்சாரம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவர் வந்து தேர்தலுக்காக கட்சிக்காக பரப்புரைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கிறாரு அப்படின்னா ஓகே, அது வேற ஜனநாயக நாடு, யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், யாரை வேணால் யாரை வேணால் எதிர்க்கலாம்னு வச்சுக்கலாம். நாளைக்கு அவர் வர்றது தமிழ்நாட்டில் நலத்திட்டங்களை ஓப்பன் பண்ணுறதுக்காக 19,850 கோடிக்கு தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட்ஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பர்பஸ்க்காக வராரு. அஃபிஷியல் விசிட் இது, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக பிரைம் மினிஸ்டர் பண்ணுற அஃபிஷியல் விசிட். இங்கே கோபேக் மோடி ட்ரெண்டுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியலை. ஆல்ரெடி ரீசன்ட் டைமில் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த போக்கை வந்து சரியில்லை அப்படிங்கிறத அவர் ஓப்பனாகவே சொன்னார். அதாவது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் திமுகவை சார்ந்த ஐடி விங் நபர்கள்லாம் கோபேக் மோடி அப்படிங்கிற ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இது நல்ல விஷயம் கிடையாது. அவர் உள்ளே வர்றது இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துக்கு வரும்போது இதை பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் போனாலே நாங்கள் கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தப்பும் இல்லை. அதாவது இது எதுக்கு, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு. திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளைக்கு 19,850 கோடிக்கு நலத்திட்ட ஸ்கீம்ஸை வந்து திறந்து வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா அந்த ஸ்கீமில் உள்ள குறை நிறைகளை தாராளமாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது என்ன பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணுறது, இந்த விஷயம் தப்பான விஷயந்தான். இதுக்கு தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதை சொன்னார், சிஎம் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கேயும் சுத்த முடியாது, கோபேக் ஸ்டாலின்ங்கிறத நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுவோன்னு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த போக்கு வந்து ரெண்டு பக்கத்துலேருந்தும் சரி கிடையாதுன்னு தான் என்னோட ஒப்பீனியன். அதாவது பிரைம் மினிஸ்டருக்காக கோபேக் மோடி அப்படி நீங்கள் ட்ரெண்ட் பண்ணிங்கன்னா, சிஎம்ஐ எதிர்த்து நாங்கள் வந்து கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ணுவோங்கிறது ரெண்டுமே நல்ல விஷயம் கிடையாது.
அஸ் எ சீஃப் மினிஸ்டராக சிஎம்க்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பார்ட்டிலனாலும் போகி கவர்மெண்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீமை ஓப்பன் பண்ணி வச்சு போகிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, அஸ் எ பிரைம் மினிஸ்டராக இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எங்கே வேணால் போக முடியும் அப்படிங்கிறது தான். இவங்க யார் கோபேக் மோடி அப்படிங்கிற ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு, இதுவே ஒரு ஆன்டி சோசியலான விஷயம் அப்படிங்கிறதான் என்னோடது. டெமோக்ராட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கலாம், அதாவது இந்த 19,890 crore ஸ்கீம் சரியில்லை, இதில் நீங்கள் அந்த திருச்சி ஏர்போர்ட்டில் திறந்து வைக்கிறத ப்ராப்பராக பண்ணலை, இந்த மாதிரி என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? அண்ட் இவங்க மட்டும் தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடுங்கிறது எல்லா மக்களும் சார்ந்து, ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு பிரைம் மினிஸ்டரை ஸ்டேட்குள்ளே வரக்கூடாதுன்னு ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு அது என்டையர் தமிழ்நாடோட ஒப்பீனியனும் கிடையாது. அதை தான் இங்கே ஒரு 4 பேர் சேர்ந்து கோபேக் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு அதை மொத்த தமிழ்நாடோட ஒப்பீனியனாக மாற்றுறாங்க பாருங்கள், அதுதான் இங்கே தப்பான விஷயமே. அதாவது கோபேக் ஸ்டாலினும் தப்பு, கோபேக் மோடியும் தப்பு. கிரிட்டிசிசம் எங்கேருந்து வரணும் அப்படின்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன சரி என்ன தப்புங்கிறத தான் கிரிட்டிசைஸ் பண்ணணுமே தவிர, பிரைம் மினிஸ்டர் உள்ளே வரக்கூடாது சிஎம் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் சொல்கிறது தப்பு அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். அப்போது எப்படி கோபேக் மோடி அப்படிங்கிற ட்ரெண்டை பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லி எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், நான் ஓகே அப்படிங்கிறத ஏற்றுக்கிறேன். இல்லை இப்போ நான் சொல்கிறது சரி அப்படின்னா எதனால் நான் சொன்னது சரின்னு நீங்கள் நம்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கோபேக் மோடியும் தேவையில்லை, கோபேக் ஸ்டாலினும் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். வணக்கம் மோடி, வணக்கம் ஸ்டாலின்ங்கிறதுல எந்த தப்புமே இல்லை, அதுதான் ஒரு தேவையான ஒரு விஷயம். இந்த போக்கு கண்டிப்பாக போகணும். சைனா அருணாச்சல் பிரதேஷ்க்குள்ளே பிரைம் மினிஸ்டர் போகிறதை எதிர்க்கிறாங்கன்னா அதையே நம்ம வன்மையாக கண்டிக்கணும். அப்படி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை இந்தியாவுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வரவிட மாட்டோன்னு சொல்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு போக்கு அப்படிங்கிறதுல என்னோட ஒப்பீனியன் இதுதான். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். சேனல் காந்தி டாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காமல் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சக்கரவியூகம் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்டை யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் நடத்திக்கிட்டு இருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. नमस्ते जी, नमस्ते। ओहो, ऐसा मत कीजिए आप लोग। तो आप सूरत के पिताजी हैं? अच्छा, और ये कौन है? मालूम है मैं क्यों आया हूँ आपके घर? है मेरा मालूम है? ऐसा है कि हमने देश में 10 crore घरों में जी ये गैस का सिलेंडर दिया जी, और आपका नंबर लग गया 10 crore बार जी। तो इसलिए मैंने सोचा जिसको 10 crore मिला है मैं उसके घर जाऊंगा। तो बोले भाई अयोध्या में ही मिला है जी। मैंने कहा चलो भाई मेरा के घर चले आए। चलिए अच्छा हुआ आप मेरे घर पधार। तो क्या पकाती हो इस पर? अभी तो आज दाल चावल सब्जी पकाए हैं, आपके लिए चाय बनाए हैं। चाय बनाए जी, तो पिलाओ ना फिर। वाली चाय है जी, तो दूध यहाँ का मिल जाता है आप जी? पैकेट वाला मंगवाते हैं। बहुत मीठी चाय पीते हैं आप है? हमसे मीठी हो ही जाती मालूम नहीं कैसे। तो मेरा आपको क्या क्या लाभ मिला है? यही आवास मिला है। आवास मिला है आपने बना दिया जी आपके कृपया से। अच्छा, ठीक से बना है। हाँ। अच्छा, पहले कहाँ रहते थे? पहले झोपड़ी था, यहाँ खपड़े का घर था। हाँ, रहते जी। और अब अच्छा बन गया जी। हाँ, कब से है लाइट? 3 साल हो गया। 3 साल हो गए जी। अच्छा, तो बिजली का बिल कितना आता होगा? वो आता है महीने का 100-200 ऐसे आता है। 100-200 रुपए जी। अच्छा, और गैस कब से मिला है? ये कल मिला है। कल मिल गया जी। अच्छा, तो गैस चलाना आता है जी? कल सीखे हैं। कल सीख लिए जी। तो पहले से चाहती थी, अब गैस मिल जाए? अगल बगल वालों को भी तो गैस मिल गया? हाँ, सबको मिल गया था। हम छोटे चूल्हे पे बनाते थे, पहले तो भट्टी था, भट्टी पे बनाते थे। हाँ, हाँ, फिर चूल्हा ले दिया था। हाँ, उस पे बनाते थे।
तो लकड़ी जलाते थे या नहीं? वो बुरादा। अच्छा, बुरादा बाहर से लाना पड़ता जी, था खरीद के लाते थे। हाँ। उसको जी। तो अभी अभी तो आपको बहुत फायदा हो जाए, टाइम बच जाएगा। बहुत फायदा है? बच्चे बच्चे को थोड़ा टाइम देंगे थोड़ा। हाँ। तो मेरा जी आप कुछ काम वाम भी करती हैं? जी फूल बेचते हैं। फूल बेचते हैं जी। कहाँ पर बेचते हैं? नए घाट। तो आपको लोग बहुत आते होंगे? जी हाँ। आप तो फूल कम पड़ जाएंगे। तो आपको ये अनाज का योजना का लाभ मिलता है? जी जी। कितना अनाज मिलता है? 10 किलो। और आपको गैस मिला जी, बिजली मिली जी, घर मिला जी, अनाज मिला जी। वाह। और पानी मिल गया? पानी भी मिलता है सर। आप हम लोग का भगवान मिल गए? नहीं नहीं, भगवान तो भगवान रामचंद्र जी है। आपको हमारे लिए भगवान है। हम लोग आपसे बहुत खुश हैं, इतना खुश हैं हम आपको इतना बयान नहीं कर सकते। हम तो उम्मीद ही नहीं किए थे कि हाँ हमारे घर भगवान। हाँ, बता रहे हैं। चलिए अब तो मकान बन गया आपका जी। तो आपकी जैसी कल्पना थी वैसा बना है जी? अपने मन का ही बनाए। अच्छा, कितना मिला आपको घर बनाए? 2.5 लाख। 2.5 लाख जी। एक ही किस्त में मिला कि अलग अलग? अलग अलग किस्त। अलग अलग किस्त में मिला। पहले 50 आया था, तब 1.5 लाख आया, फिर 50 आया। अच्छा जी। और सीधा बैंक खाते में आ गए जी? कोई किसी को रिश्वत नहीं देने? नहीं, हमने किसी को रिश्वत नहीं। किसी को आकर के भाई तुमको मकान देने के 15,000 रुपए मुझे दे दो? नहीं, किसी को मैंने नहीं दिया, एक भी रुपये नहीं दिया। चाय बहुत अच्छी बनाई है, और मैं चाय वाला हूँ, मुझे पता रहता है कि चाय कैसी बनती है।